அரசர்கள் அத்தியாயம் 29 கல்வெட்டு தகவல். மதுரையும் ஈழமும் கொண்ட கோபரகேசரி என கல்வெட்டில் காணப்படும் புகழ் பட்டமானது முதலாம் பராந்தக சோழரையும், மதுரை கொண்ட ராஜகேசரி என்ற பட்டம் இரண்டாம் பராந்தகரான சுந்தர சோழரையும் குறிக்கும். நாகை நோக்கி பயணித்து கொண்டிருந்தது அந்த புறாக்கள் கூட்டம் போல சின்னமிட்டிருந்த வீரபாண்டியனின் கலம். அதிக வேகம் காட்டாது, மெதுவாகவே பயணித்து கொண்டிருந்தது. நடுத்தரமான கலம் அது. அதிகபட்சம் 300 பேர் பயணிக்கலாம் என்ற அளவிலேயே இருந்தது. அதில் இருந்தவர்களோ 100க்கும் சற்று அதிகமாகவே இருந்தனர். கலத்தின் கீழ்த்தளத்தில் உயரமாக இருந்த ஒரு பலகை மீது அமர்ந்திருந்தான் வீரபாண்டியன். அவன் எதிரே 50க்கும் மேற்பட்ட பாண்டிய வீரர்கள் வணிகர்கள் வேடத்தில் இருந்தனர். அவன் கூறப்போவதை ஆர்வத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தனர். தோழர்களே, இது நாள் வரை ஈழம் உதவும் என நம்பியிருந்தது எத்தனை பெரிய தவறாகி போனது என்பது இன்றுதான் புரிகிறது. உதவ மறுத்திருந்தால் கூட பரவாயில்லை. நமது பாண்டிய நாட்டின் அரசு உரிமை சின்னங்களையும் தராது நம்மை ஏமாற்றிவிட்டான் தப்புலன். எனது தாய் தந்தையர் அவனது பொறுப்பில் இருந்ததால் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என அஞ்சியே இது நாள் வரை அமைதி காத்திருந்தேன் நான். இப்போது அந்த தடையும் இல்லை. அவர்கள் சேரம் நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிணையாக நமது உயிருக்கு நிகரான மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் தன்னிடத்தே இருத்தி கொண்டான் ஈழத்து அரசன் என வீரபாண்டியன் முடிக்கும் முன்பு, பிறகு எதற்கு நாம் நாகை நோக்கி பயணிக்கிறோம்? இப்போது நேராக ஈழம் சென்று தப்புலனை தாக்கி நமது அரசுரிமை சின்னங்களை மீட்க முயற்சித்திருக்கலாமே என கேட்டான் வீரன் ஒருவன். நம்மிடம் போதுமான படைபலம் தற்போது இல்லை என்பதுதான் காரணம். உணர்ச்சி வயப்பட்டு இருக்கும் சில வீரர்களையும் நாம் இழந்துவிட்டால் நமது லட்சியமே நிறைவேறாது போய்விடும் அல்லவா? அது மட்டுமின்றி அந்த அரசுரிமை சின்னங்களை மீட்டுவிட்டால் மட்டும் பாண்டியம் நமக்கு கிடைத்து விடுமா என்ன? ஆழ்வதற்கு இடமில்லாத போது மணிமுடியை வைத்து கொண்டு என்ன செய்வது? நமக்கு தேவை நமது மண், அதன் சுதந்திரம். அதுதான் அவசியம். அடிமைப்பட்டு கிடக்கும் நமது மக்களை சோழத்திடமிருந்து மீட்டாக வேண்டும் விரைவில். அதற்காகத்தான் நாகை நோக்கிய இந்த பயணம் என்றான் வீரபாண்டியன். நாகையில் தரையிறங்கிய பிறகு அடுத்து என்ன என்று கேட்டான் அந்த வீரன். நாகையில் அல்ல, நாகைக்கு சற்று முன்பேயே இருக்கும் தீவில் கரையிறங்குவோம். அங்கிருந்து வெவ்வேறு வழியாக தனித்தனி குழுக்களாக பிரிந்து இன்னும 15 நாட்களுக்குள் மதுரையின் தெற்கு புறத்தே உள்ள காட்டுப்பகுதியில் இணைவோம் என்றான் வீரபாண்டியன். அங்கே நமது அமைச்சர் தென்னவனார் வரவேற்க காத்திருப்பார், சரிதானே என்றான் அந்த வீரன். மிகச்சரி. கூடவே ஆங்காங்கே சிதறி கிடந்த நமது வீரர்களை இணைத்து படை ஒன்றினையும் தயார் செய்து வைத்துள்ளார். நாமும் சென்று இணைந்தவுடன் திடீரென மதுரை மாநகர் மீது தாக்குதல் நடத்தி அதனை மீட்க திட்டமிட்டுள்ளார் என்றான் வீரபாண்டியன். அப்படியானால் நமது அரசுரிமை சின்னங்களின் நிலை என்று கேட்டான் மற்றொரு வீரன். முதலில் சோழத்தினை தாண்டிய நமது நிலையினை நமது மண்ணில் நிலைநிறுத்துவோம். முன்னிற்கும் எதிரியினை விரட்டியடிப்போம். அதன் பிறகு பின்னால் குத்திய துரோகி தானாகவே நம்மை தேடி வருவான். நமது சின்னங்களும் நம்மை வந்தடையும். தாய் மீனாட்சி அருள்வாள் என்றான் வீரபாண்டியன். பாண்டியம் வாழ்க, இளவரசர் வீரபாண்டியன் வாழ்க வாழ்க என்ற கோஷங்கள் கடல் அலைகளின் ஓசையில் கரைந்து போயின. அதே நேரம் அவர்களது கலத்தினை கடந்து விரைந்து போய்க் கொண்டிருந்தது இன்னொரு பெரிய வணிக கலம். அது முதுவழுதியார் பயணிக்கும் நாகையின் முத்து வணிகரின் கலம். மிக விரைவாக பயணித்து கொண்டிருந்தது அந்த கலம். என்ன கலம் இது? அளவில் பெரியதாக தெரிகிறது, ஆனால் விரைவும் அதிகமாக உள்ளதே கேட்டான் வீரன் ஒருவன். நாகையில் மிகப்பெரிய முத்து வணிகர் ஒருவரின் கலம் அது. போருக்கு பயன்படுத்தப்பட்ட கலம் ஒன்றினை வாங்கி தனது வணிகத்துக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்து கொண்டார். இயந்திர விசை பொறிகள் மூலம் இயக்கப்படுகிறது. சுழலும் சக்கரங்களோடு இரும்பு சங்கிலி போன்ற பல் சக்கரங்கள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் இத்தனை வேகம். நமக்கு ஒரு நாள் பொழுதிற்கு முன்பேயே அது நாகையினை அடைந்துவிடும் என்றான் வீரபாண்டியன். ஆகா, கேட்கவே வியப்பாக உள்ளதே. விசைப்பொறிகள் வைத்து கலத்தின் இயக்கம் என்பதை நான் அறிந்ததே இல்லை என்று ஆச்சரியம் காட்டினான் அந்த வீரன். அடே, இவற்றிற்கெல்லாம் முன்னோடிகளடா நாம். போரில் நாம் எத்தனை விதமான விசைப்பொறிகளை பயன்படுத்தியிருக்கிறோம் தெரியுமா உனக்கு? பெரிய பெரிய கற்களை தூக்கி எறிய ஒரு விசைப்பொறி, எதிரிகளின் பலம் வாய்ந்த கோட்டையை தூரத்திலிருந்தே இடித்து தூளாக்க ஒரு விசைப்பொறி என
பலவிதமான விசைப்பொறிகளை கண்டுபிடித்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். இத்தனை அறிவார்ந்த ஒரு நாகரீகத்தினை கண்ட நாம் தான் இன்று இருக்க இடமின்றி சொந்த மண்ணையும் பறிகொடுத்துவிட்டு நிற்கிறோம் என்றான் வீரபாண்டியன் வேதனையினூடே. கலங்க வேண்டாம் அரசே, உயர்ந்தது தாழும், தாழ்ந்தது உயரும், இது இயற்கையின் நியதி. நமக்கும் ஒரு நற்காலம் விரைவில் வரும் என்றான் வீரன். அந்த ஒரு நாளுக்காகத்தானடா இயங்கிக் கொண்டிருக்கிறேன் நானும். அதற்கான வழிகளைத்தான் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். என் காலத்திற்குள் மதுரையை மீட்பேன், சோழத்தினை வீழ்த்துவேன். அதுவரை இறப்பு என்று ஒன்று என்னை நெருக்கக்கூட அனுமதியேன் என்றான் வீரபாண்டியன் உணர்ச்சி வயப்பட்டு. இங்கே வீரபாண்டியன் தன் நிலை மறந்து உணர்ச்சி வயப்பட்டு கொண்டிருந்த அதே வேளையில் முத்து வணிகரின் அந்த வணிக கப்பலின் மேல் தளத்தில் மூலையில் நின்று கொண்டிருந்தனர் இருவர். அதில் மூத்த வயதுடைய ஒருவர் கண் கலங்கி கொண்டிருந்தார். எதிரில் இருந்த இளைஞனை பார்த்து, இளவரசே, நீங்களா இது? செந்நிற மேனி கருத்து காய்ந்து போய் உள்ளதே. பரட்டை தலையாக கண்கள் உள்ளிழுத்து கொண்டு உடலின் உறுதி கூட தளர்ந்தும் மெலிந்தும் இப்படி காட்சியளிக்கிறீர்களே. தோளெல்லாம் வறண்டு போய் சித்தம் கலங்கியவர் போல இது என்ன தோற்றம் என கேட்டபடி கலங்கினார் அந்த முதியவர், நமது முதுவழுதியார். அவர் எதிரே நின்றிருந்த சின்ன பழுவேட்டரையரான மரவன் கண்டனார் நெகிழ்ந்தார். அருகில் சென்று முதுவழுதியின் கைப்பற்றினார். கடமை என்று வந்த பிறகு உடல் காயங்களை பற்றி கவலைப்பட ஏது நேரம் முதுவழுதியாரே? கடந்த 6 திங்களாக கடல் நீரோடும் கடல் காற்றோடுமே குடித்தனம் என்ற பிறகு உருவத்தில் இந்த மாற்றமெல்லாம் இயல்புதானே? இளவரசனாக உள்ளே நுழையவில்லையே, ஈழத்தில் ஒற்றனாக அல்லவா நுழைந்திருந்தேன்? ஒற்றனுக்கு இது தனித்த ஒரு உருவமும் இருப்பிடமும். கிடைத்ததை உண்டேன், கடலோரமே கிடந்தேன். எதற்காக வந்தேனோ அப்பணி நிறைவாக முடிந்துவிட்டது. இதைவிட ஒரு ஒற்றனுக்கு மகிழ்வான செய்திதான் ஏது? என்னை பற்றி கவலைப்படும் தங்களின் அன்பு புரியாமல் இல்லை. ஆனால் அதையும் விட முக்கியம் சோழ தேசம் அல்லவா? அதற்கான பணியல்லவா? புன்னகையோடு கேட்டான் மரவன். பாண்டியனின் அரசுரிமை சின்னங்கள் இருக்குமிடம் தெரிந்துவிட்டதா? மெல்லிய குரலில் கேட்டார் முதுவழுதியார். தெரிந்துவிட்டது. சோழம் சென்ற சில தினங்களுக்குள் புறப்பட வேண்டியதுதான் அதனை மீட்க என்றான் மரவன். எம் இறையே, எம் மாமன்னர் பராந்தகரின் லட்சியம் விரைவில் நிறைவேறட்டும் என வாய்விட்டு வேண்டிக் கொண்டார் முதுவழுதியார். இப்போதுதான் ஒற்றர் பணி முடிந்துவிட்டதே, இன்னும் ஏன் பரதவ பணியாளன் வேடத்தில், அதுவும் என் மூலம் இந்த களத்தில் பணியில் சேர்ந்தீர்? நீங்கள் எவரென்று தெரிந்தால் கொண்டாடுவார்களே உங்களை இந்த களத்தில் என்று கேட்டார் முதுவழுதியார். மன்னரையோ பெரியவரையோ சந்திக்கும் வரை நான் இந்த வேடத்திலேயே இருப்பதுதான் நல்லது. இதே களத்தில் துரோகிகளில் எவராவது இருக்கலாம் அல்லவா? அது மட்டுமல்ல, திரும்பி வந்து மறுபடியும் என்னை நீ சந்திக்கும் வரை பழுவூர் இளவரசன் என்பதை மறந்துவிடு என கட்டளையிட்டுள்ளார் பெரியவர். எக்காரணம் கொண்டும் அதை மீற முடியாதல்லவா என்றான் மரவன். உண்மைதான், பெரிய பழுவேட்டரையரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்கும் என அதனை ஆமோதித்தார் முதுவழுதி. இடையில் எப்போதாவது பெரியவரை சந்தித்தீரா? நலமாக உள்ளார் அல்லவா? ஆர்வமாக கேட்டான் மரவன். நானும் இதே கேள்வியைத்தான் உங்களை கேட்கலாம் என்றிருந்தேன் என்ற முதுவழுதியின் பதிலால் ஏமாற்றம் அடைந்தாலும் விரைவில் சந்திக்க இருக்கிறோமே என ஆறுதலும் அடைந்தான். நான் ஒன்று கேட்கலாமா தங்களிடம்? தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்களே இழுத்தான் மரவன். நீங்கள் எது குறித்தும் என்னை கேட்கலாம் இளவரசே. பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான். கேள்வி கேட்கும் உரிமை கொண்டவர் நீங்கள் என்றார் முதுவழுதி பணிவாக. அப்படியல்ல முதுவழுதியாரே, வெகு நாட்களாக அறியாத ஒரு விஷயம் இது. எவரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என பலமுறை நினைத்ததுண்டு. இது கூட தெரியாமல் எப்படி பழுவேட்டரையரானாய் என கேலி செய்வார்களோ என்ற பயத்திலேயே கேட்காமல் இருந்துவிட்டதுண்டு. தாங்கள் என் தந்தையின் நம்பிக்கைக்கு உரியவர் என்பதால் தந்தையாகவே எண்ணி தங்களிடம் கேட்கிறேன் என்றான் மரவன். தாராளமாக கேளுங்கள் இளவரசே, தெரிந்த விஷயமாயின் நிச்சயம் பதில் சொல்கிறேன். கற்றுக்கொள்வதற்கும் ஒரு விஷயத்தினை அறிந்து கொள்வதற்கும் அதற்கான ஆர்வம் மட்டுமே போதுமானது. வேறு எதையும் எண்ணி குழப்பிக்கொள்ள தேவையில்லை என்றார் முதுவழுதி. நல்லது முதுவழுதியாரே, பாண்டியனின் அரசுரிமை சின்னங்களான அந்த மணிமுடிக்கும் இந்திர ஆரத்திற்கும் அப்படி என்ன முக்கியத்துவம்? அவற்றை அணிந்து முடிசூடுபவரை மட்டுமே தங்கள் தலைவனாக ஏற்பார்களாமே பாண்டிய மக்கள். எங்கிருந்து வந்தன இவை? எவர் காலத்தியது என மெதுவாக கேட்டான் மரவன்.
இதை கேட்கவா இத்தனை பெரிய பீடிகை என வாய்விட்டு சிரித்தார் முதுவழுதியார். இதற்காகத்தான் நான் எவரிடமும் இது பற்றி பேசவே இல்லை என்றான் மறவன். இல்லை இல்லை, இது கூட தெரியாதா உங்களுக்கு என்ற எண்ணத்தில் சிரிக்கவில்லை. இந்த ரகசியத்தினை கேட்கவா இத்தனை தயக்கப்பட்டீர்கள் என்பதை எண்ணி சிரித்தேன். சரி, இப்போதாவது சொல்லுங்களேன், என்னதான் முக்கியத்துவம் அவற்றிற்கு? சொல்கிறேன் கேளுங்கள். பாண்டியர் குலத்தின் முதல் மன்னராக குறிப்பிடப்படுபவர் உலகாளும் ஈசனான சோமசுந்தரேஸ்வர பெருமான். அவரால் துவங்கப்பட்டதுதான் பாண்டிய வம்சம் என்கிறார்கள். அவர் மன்னராக இருக்கும்போது அணிந்திருந்த மணிமுடியைத்தான் வழி வழியாக வந்த பாண்டிய மன்னர்களும் அணிந்து முடிசூட்டிக் கொள்வது வழக்கம். இறைவனான சுந்தரேஸ்வரர் மன்னராக இருந்தபோது அணிந்த பெருமைக்குரிய மணிமுடி என்பதால் சுந்தர மணிமுடி என்ற புகழ்பெயர் பெற்றிருந்தது அது. அதனாலேயே அது பாண்டியரின் அரசவை சின்னங்களுள் முதன்மையானது என்றார் முதுவழுதியார். ஆகா, அருமை அருமை! அந்த இந்திர ஆரம்! தனக்கு நிகரான வலிமை படைத்தவன் பூ உலகில் உக்கிரம பாண்டியன் என்ற ஒரு தகவல் இந்திரனுக்கு தெரிய வர பொறாமைப்பட்டான் இந்திரன். உக்கிரம பாண்டியனை தன் அவைக்கு வரவழைத்து 100 பேர் சேர்ந்தாலும் தூக்கவே முடியாத தனது ஆரத்தினை பாண்டியனுக்கு பரிசாக அளித்தான். அதை தூக்க முடியாமல் உக்கிரம பாண்டியன் அவமானப்படுவான் என நினைத்திருந்தான் இந்திரன். ஆனால் எவருமே எதிர்பார்க்காத வகையில் ஒற்றை கையால் அந்த இந்திர ஆரத்தினை தூக்கி தனது கழுத்தில் அணிந்து கொண்டானாம் உக்கிரம பாண்டியன். அதனை கண்ட இந்திரன் உக்கிரம பாண்டியனின் வலிமையின் பெருமையை உணர்ந்து அவனுக்கு ஆரம் சூழ்ந்த பாண்டியன் என்ற பட்டமும் அளித்து சிறப்பித்தான். அந்த உக்கிரம பாண்டியன் அணிந்த இந்திர ஆரத்தினை கழுத்தில் அணிந்துதான் பாண்டிய மன்னர்கள் வழி வழியாக முடிசூட்டிக் கொள்வது வழக்கம். ஆகா, அற்புதம்! உண்மையாகவே விலை மதிப்பற்றவைதான், மதிக்கப்படக்கூடியவையும் தான் அந்த மணிமுடியும் இந்திர ஆரமும் என்ற மரவனையே பார்த்து கொண்டிருந்தார் முதுவழுதி. என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? நமது எதிரிகளின் அரசுரிமை சின்னங்கள் பற்றி கூறிக்கொண்டிருந்தேன். இறைவனோடு சம்பந்தப்பட்ட புராணக் கதை என்று கூட சிலர் ஏளனம் செய்வதுண்டு. ஆனால் நீங்களோ இதனை மதிப்பளிக்கிறீர்களே இந்த விஷயத்திற்கு என்றார் முதுவழுதி. முன்னோர்களை தெய்வமாக மதிப்பதும் பூஜிப்பதும் நமது வழக்கம். பாண்டியருக்கும் அவ்வழக்கம் இயல்பான ஒன்றுதான். முதல் பாண்டிய மன்னன் அணிந்திருந்த மணிமுடி எனும்போது விலை மதிப்பற்றது அல்லவா? மதிக்கப்பட வேண்டிய ஒன்றல்லவா? உண்மையாகவே அது இறைவனாக இருப்பின் வணங்கப்பட வேண்டியதல்லவா? அதேபோல உக்கிரம பாண்டியன் எனும் முன்னோன் தனது வலிமையினால் பெற்ற இந்திர ஆரத்தினை இன்று வரை பூஜிப்பதும் அதனை அணிந்தே முடிசூடுவதும் எத்தனை பெருமைக்குரிய விஷயம்! இறைவனுக்கு நிகராக தமது முன்னோர்களையும் இறைவனையே தனது முன்னோராகவும் கொண்டாடும் பாண்டியரின் நம்பிக்கை கை குவித்து வணங்கப்பட வேண்டிய ஒன்றே தவிர ஏளனப்படுத்தப்படும் விஷயம் அல்ல என்றான் மறவன். அற்புதமான புரிதல் இளவரசே என வாய்விட்டு பாராட்டினார் முதுவழுதி. அதன் பெருமையினை உணர்ந்ததால்தான் நமது மாமன்னர் பராந்தக சோழரும் அவற்றை அணிந்தே பாண்டியத்தினை ஆள வேண்டும் என்ற வேட்கையோடு உள்ளார் போலும் என்ற மறவனின் கூற்றினை தலையசைத்து ஆமோதித்தார். கடற்காற்று மறவனின் தலை கோதி ஆசீர்வதித்துவிட்டு தஞ்சையை நோக்கி புறப்பட்டது மகிழ்வோடு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.